ஹாய், திஸ் இஸ் சரணகுமார் ஃப்ரம் ஃப்ரம் சைக்கோ. அண்ட் நம்ம இந்த வாரம் ஒரு லோ பட்ஜெட் ஃபீச்சர் ஃபிலிம் எப்படி எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ஃபில் மேக்கிங் வந்ததுக்கப்புறம் லோ பட்ஜெட் ஃபிலமாகட்டும் இல்லை நோ பட்ஜெட் ஃபிலமாகட்டும், ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஒரு டிஜிட்டல் கேமராவும் ஒரு லேப்டாப் இருந்தால் கண்டிப்பாக ஒரு படம் எடுத்துட முடியும். பட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற பற்றின சில விஷயங்களை தான் இந்த வாரம் பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரி. எந்த ஒரு பெரிய பட்ஜெட் ஃபியூச்சர் ஃபிலிமுக்குமே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இல்லை பெரிய ஹீரோவோ இல்லை வந்து ஒரு பெரிய டீமோ இருக்கலாம். பட் இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிமுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோரி தான். ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஸ்டோரி நம்பி மட்டுமே பண்ணுற படங்கள். இதில் ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்க வந்து மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸாகவோ இல்லை வந்து ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸ் பண்ண ஒரு ஆக்டராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த படத்தினோட கதை எப்படி இருக்குன்றது மட்டும்தான் மக்களாகட்டும் இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும் பார்க்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ பெட்டராக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெட்டராக நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஈவன் இன்றைக்கி ஸ்டாராக இருக்கிற எல்லாருமே அவங்களோட ஃபஸ்ட் படத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான். அவங்களோட ஃபஸ்ட் படம் ஹிட் ஆனதுனாலயோ இல்லை அவங்க பண்ண கேரக்டர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ரீச் ஆனதுனால தான் அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ். ஸோ அது ஆர்ட் ஃபிலமாக இருந்தாலும் சரி கமர்ஷியல் ஃபிலமாக இருந்தாலும் சரி லோ பட்ஜெட் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ஸ்டோரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரக்டர். ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் வந்து 100 பேர் கூட நடிச்சிருக்கலாம். பட் அதே மாதிரி லோ பட்ஜெட் படத்தில் நடிக்க வைக்க முடியுமானா தட்ஸ் இம்பாசிபிள். ஒரு லோ பட்ஜெட் படம் பண்ணால் கண்டிப்பாக லிமிடெட் கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். மோஸ்ட்லி 2 or 3 கேரக்டர்ஸாக பேஸ் பண்ணி படம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளால் எவ்வளோ கேரக்டர்ஸை குறைக்க முடியுமோ அவ்வளோ பட்ஜெட்டை சேவ் பண்ண முடியும். பிகாஸ் ஒரு கேரக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட சேலரி ஆரம்பிச்சு அவங்களோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்மளால் குறைக்க முடியும். ஒரு படத்தோட ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மகிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்க கேரக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் ஒரு படத்தோட பட்ஜெட்டை குறைக்கணும் அப்படின்னா அது வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் மட்டும்தான் முடியும். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ பட்ஜெட்டை லிமிட் பண்ணணும்னா வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெளிவாக இருக்கணும். ஸ்பாட்டில் போய் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற ஆஸ்லேஷனில் இருக்கக்கூடாது. அண்ட் எந்த ஒரு டைம் வேஸ்ட்டையும் வந்து அக்செப்ட் பண்ணவும் கூடாது. தென் 10 take 15 take அப்படின்றதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. பிகாஸ் கிளாக் இஸ் டிக்கிங். ஸோ உங்களால் எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சே ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளானால் மட்டும்தான் முடியும். அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே நீங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து ரிஹர்சல் பண்ணுறது வந்து நல்ல ஐடியாவாக இருக்கும். லோ பட்ஜெட் ஃபியூச்சர் ஃபிலிமில் ரீஷூட் அப்படின்றது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் அப்படின்ற படம். இந்த படம் ஃபுல்லாகவே வீக்கெண்ட்ஸில் ஷூட் பண்ண படம் தான். டாக்டர் கிறிஸ்டோபர்னோட அவர் நினச்சது மட்டுமே வரணும் அப்படின்றதுக்காக வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே வெல் ரிஹர்ஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் 1 or 2 takes பார்த்தீங்கன்னா ஃபுல் படத்தையுமே முடிச்சிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர். சீரியஸாக ட்ரெயிலர்ன்றது வந்து எந்த ஒரு படத்துமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங் அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ஆடியன்ஸோட அட்டென்ஷன் நம்ம வந்து கெயின் பண்ணோம் அப்படின்னா அது ட்ரெயிலரால் மட்டும்தான் முடியும். மோஸ்ட்லி ட்ரெய்லர் ரிலீஸ்னாவே யூடியூப் தான். பெரிய பெரிய பட்ஜெட் படங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அது எஸ்டாப்ளிஷ் சேனல் மூலமாக தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தோட ட்ரெய்லர்ஸ் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தே ஆகணும். மோஸ்ட்லி இதில் நடிச்ச ஆக்டர்ஸோ இல்லை இதில் ஒர்க் பண்ண டீமோ வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ அதனோட ஃபஸ்ட் வியூ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அண்ட் அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கூட்டணும். அந்த ட்ரெய்லரில் நீங்கள் ஸ்டோரி ரிவீல் பண்ணலாம் இல்லை வந்து சஸ்பென்ஸாவோட வச்சுக்கலாம். பட் அந்த ட்ரெய்லர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட் ஃபிலிமோட சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-80 தான். ஸோ ஒரு ஃபிலிமுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி ஒரு ப்ரமோஷன்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியே ஆகணும். ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த வகையில் வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் வச்சிருக்கணும். ஆடியன்ஸை எந்த வழியிலெல்லாம் நம்மளால் ரீச் பண்ண முடியுமோ எல்லா வழியுமே ட்ரை பண்ணுறது பெட்டர். அண்ட் ஒரு ஆடியன்ஸுக்கு நம்ம படத்து மேலே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் ஸ்டுடியோஸ் வந்து நம்ம படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவும் ரெடியாக இருப்பாங்க. லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அக்செப்ட் பண்ணுற ஃபிலிம் ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணுறது பெட்டர். சப்போஸ் அதில் அவார்ட்ஸ் ஏதாவது கிடச்சுன்னா அதை வந்து நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். என்னதான் நம்ம லோ பட்ஜெட்ல படம் பண்ணாலும் அது இன்னொருத்தங்களோட மணி. ஸோ அதை திருப்பி எடுக்க அவங்களோட நம்ம 100% ஒர்க் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.